வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. சினிமா விட நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஜீவா பேசிட்டு இருக்கேன். துல்கர் சல்மான், ஐஸ்வர்ய லட்சுமி ஆகியோட நடிப்பில் கிங் ஆஃப் கோத்தா படம் ஒரு சூப்பரான ராவான கேங்ஸ்டர் படம் ரெடியா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஆடியன்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பாக்கலாம். துல்கர் தான் வேற லெவல்ல இருக்கு. அடிவொலி அடிவி ஃபைனல் கிளைமேக்ஸ் அடிவொலியா இருக்கு. நல்லா இருக்கு. அவர் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு. பர்டிகுலரா ஆக்சுவலா அவர் ஆக்டிங் தான் நல்லா இருந்துச்சு. எப்பயும் போல அவர் ஃபுல்லா லவ் ஜானல்ல இருப்பாரு. இதுல கொஞ்சம் கேங்ஸ்டர் மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. நிறைய ஆக்ஷன் தான் ப்ரோ. ஃபுல்லாக லவ் போர்ஷன்லாம் கம்மியாக தான் இருக்குது. லேக்லாம் அவ்வளோ பெருசாக இல்லை ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ பெருசாக இல்லை. நல்லா இருக்குண்ணா. எல்லாம் மோஸ்ட்லி பிடிச்சது இல்லை. எழுத்து மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் நெகட்டிவ். மற்றபடி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்ஷன் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் மூவி. சூப்பராக இருக்கு. மாசு பிடிச்சிருக்கு. துல்கரோட பிஜிஎம்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. ஆக்ஷன் சூப்பராக இருக்கு. லெங்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் தான் ஒரு நல்ல ஆக்ஷன் படம். நல்ல ஒரு மாஸாக எடுத்திருக்காங்க படம். ஸ்டோரி லைன் அப்படின்லாம் ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு யூஸ்வலாக பார்க்க ஸ்டோரி லைன் தான். பட் ஆனால் படம் வந்து ஒரு தியேட்டர் செலிப்ரேஷன். எல்லாமே ட்விஸ்ட்லாம் எதுவும் இல்லை. நார்மலாக இருக்குது. நல்லா இருக்கு படம். ஒன் டைம் வச்சோம் இல்லை. ரவு ஸ்டோரியில் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி. படம் ஃபஸ்ட் ஹாஃப்ராக ரொம்ப ஸ்லோவாக போகிறோம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஓகே. கிளைமேக்ஸில் அந்த லெவலுக்கு இல்லை ப்ரோ. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் தான் செம்மையாக இருந்துச்சு. இல்லை இல்லை நல்லா சூப்பராக இருந்துச்சு. என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. டிக்கு ஆக்டிங் அப்புறம் ஃபைட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஹசன் ஓகே. அவர் பேசுறது கேஜிஎஃப் மாதிரி இருந்துச்சு. நல்லா அது பார்க்க நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. படத்தை பற்றி பறையாத வச்சா நல்லா தானே. செகண்ட் ஹாஃப் ஆனால் இத்தனை கூட எக்ஸைட்டிங். പിന്നെ ആവശ്യമില്ലാത്ത ഇംഗ്ലീഷും കാര്യങ്ങളും പക്ഷേ കൊള്ളാം. നൈസ് പടം. ലെങ്ത് അത്ര ഇല്ല. സൂപ്പർ. നൈസാ. നല്ലത് സൂപ്പർ. എല്ലാമേ നല്ല നല്ല புஷ்பாவிடன் you won't see. And that villain was very good. Sarapatta Parambrayil endu vandavar super ah avaru nadichirkar. Equally good. Very good. Nice. Different ah irukku. Idu theater la dhaan paakanum indha padatha. Veetla paatha nalla irukku. Ve theater la vandu paarenga. Camera was very good. Screenplay is very good. Background music tharmara potturukanga. Acting of Dulquer vandu vera level ga nalla panitta. Super. Not worth at all. Idu vandu Dulquer Salmaan oda or hype irukla. Avan vandu malayalathil or periya star indha or periya project. அதுக்காக லைக் தெர் இஸ் நத்திங் வர்த் அட் ஆல் இந்த மூவி வந்து ஒரு ஒரு தமிழ் படம். இப்போ விக்ரம் இருக்குது. இப்போது தமிழ் படம் ஒரு ஃபார்மேட் இருக்குது. அது வந்து தமிழ் சினிமாஸ் வந்து ஒரு ஃபார்மேட்டில் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படம் வந்து இட்ஸ் நத்திங் வர்த் அட் ஆல் டு ரிமெம்பர் ஆர் நோ பிளாட் அட் ஆல். ஆமாம், யூஸ்வலான டெம்ப்ளேட்னா ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ இது வந்து ஸ்டைல் ஓவர் சப்ஸ்டன்ஸும் கிடையாது, சப்ஸ்டன்ஸும் கிடையாது, ஸ்டைலும் கிடையாது. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்டட். படத்தில் வந்து மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது. குட் பார்ட்ஸ் வந்து அந்த ப்ரோமோ தான் பெட்டராக இருந்துச்சு. படம் வந்து அவ்வளோ ஹைப் இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. மெயின் ஆக்ஷன் சாங்ஸு ஒரு சாங் நல்ல சாங்காக இருக்கு. ஆனால் ஆக்ஷன் அப்போ ஃபுல்லாக த்ரில்லாக இருக்கும். பிஜிஎம் அடிவலையா. இட் வாஸ் குட். குட். துல்கர் ஐஸ்வர்யா பெர்ஃபார்மன்ஸ். யா, இட் வாஸ் குட். கிரேட். ஸோ கண்டிப்பாக துல்கருக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். ஆமாம், ஆக்சுவலி லென்த்து தான். மூவி வைஸ் பார்த்தீங்கன்னா லென்த்து தான். பட் அது மட்டும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு எல்லாருக்கும் ஈச் கேரக்டருக்கு வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் மேபி லென்த்தாக இருக்கலாம். செகண்ட் ஆஃப் வந்துட்டு சும்மா ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கேன். அது மட்டும் கிடையாது, நிறைய ஃபைட் சீன்ஸ் வச்சுருக்காங்க. மாஸ்க்காக தான் ஃபார் ஃபுல் அண்ட் ஃபுல் டிக்யூக்காக ஒரு படம். ஆக்ஷன் சீக்வன்ஸு அண்ட் பிஜிஎம் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். எல்லாருக்குமே அந்த ஈக்குவல் ஸ்பேஸ் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. வருவாங்க, கொலை பண்ணுவாங்க, போயிடுவாங்க. பட் இது நார்மல் ஸ்டோரி இல்லாமல் கொஞ்சம் உண்மையான ஆல்ரெடி கேரளா அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக கேட்டு கண்டிப்பாக துல்கருக்காக பார்க்கலாம். நிறைய வாட்டி பார்க்கலாம். படத்தை பற்றின ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் நீங்கள் நேரம் பார்த்தீங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களோட மனசில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சினிமா ஆடன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500க்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.